ஹலோ கிட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வரைய போகிறோன்னா, ஒரு பீட்ஸா தான் வரைய போகிறோம். ஸோ பீட்ஸா வரைகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, பீட்ஸா ரவுண்டாக தானே இருக்கும். ஸோ நான் முதல்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ஓகே, தென் இந்த ரவுண்டுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ரவுண்டை சுற்றி ஒரு எக்ஸ் போடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு உள்ள இன்னொரு ரவுண்டு போடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரவுண்டுக்குள்ளே குட்டி குட்டி டி போடுறேன். லெட்டர் டி போடும்போது தள்ளி தள்ளி போடுங்க, பக்கத்தில் பக்கத்தில் போடாதீங்க. அதே மாதிரி டி லெட்டரை மாற்றி மாற்றி போடணும், ஒரே இடத்துல போடக்கூடாது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, சின்ன சின்னதாக ஸ்பைரல் போடுறேன். ஓகே, ஸோ இப்போது பீட்ஸா நம்ம வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பீட்ஸாவுக்கு கலர் அடிக்க போகிறேன். கலர் அடிக்கும்போது நான் லெட்டர் டியை முதல்ல கலர் அடிக்கிறேன். ஸோ லெட்டர் டிக்கு நான் ரெட் கலர் தரேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீட்ஸாவுக்கு உள்ள எல்லா இடத்துலையும் நான் எல்லோ கலர் தரப்போகிறேன். இப்போது நான் இந்த சுற்றி இருக்கு இல்லையா இன்னொரு ரவுண்டு, அதுக்கு நான் லைட் ப்ரௌன் கலர் தரப்போகிறேன். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, முதல்ல போட்ட லைன்ஸு, ஸோ அதெல்லாமே நான் இப்போது டார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நம்ம அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக ஸ்பைரல் போட்டோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நான் க்ரீன் கலர் தரப்போகிறேன். டடா, பீட்ஸா ரெடி. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ஃபுட்டாக வரைகிறேன். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.